நம்பிக்கை டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு காண்ட்ரோ மலேசியா பட்லே அப்படின்ட்டு ஒரு வேர்டு அது அது இப்போ பார்க்க கேட்குறதுக்கு புதுசாக இருக்கும் ஆனால் கான்ட்ரே அப்படின்னு சொல்லும்போது காட்லேஜ்னு சொல்லுவாங்க அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த காட்லேஜ் இது அதுக்கப்புறம் மலேசியான்னு சொல்கிறது மலேசிய அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சாஃப்டன் அப்படின்றது எலும்பு வந்து அந்த இடம் வந்து சாஃப்ட் ஆகிறதுக்கு தான் அந்த வேர்ட் சொல்கிறது பெட்டிலே என்று சொல்கிறது வந்து முட்டி எலும்புக்கு ரெண்டு அந்த தொடை எலும்புக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு பகுதி இருக்கும் அதுதான் வந்து பெட்டிலே என்று சொல்வாங்க நம்ம முட்டி நீட்டுறதுக்கும் அதை மடித்து லாக் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஒரு சின்ன எலும்பு தான் அதோடைய வேலையை செய்யும் குறிப்பாக இது வயது பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சிலருந்து முப்பது நாற்பது வயதுக்குள்ளே தான் இந்த ப்ராப்ளம் வரும் அதுவும் உள் பக்கமாக அந்த பெட்லேன்ற எலும்பு வந்து ஒரு பக்கமாக தள்ளி வந்துடும் இது குறிப்பாக அப்போ ஒரு ஒரு ஒற்றருடைய லைஃப் ஸ்டைல் அதை பொறுத்து இருக்குது ரெண்டாவது வந்து லைஃப் ஸ்டைல் சொல்லும்போது நிறைய பேர் ஆத்லெட்ஸ் இருப்பாங்க எங்ககிட்ட நிறைய பேர் பேஷண்ட்ஸ் வரவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ரன்னர்ஸாக இருப்பாங்க ஆத்லெட்ஸாக இருப்பாங்க இதுக்கு இன்னொரு பேரும் ரன்னர்ஸ் நீன்னு சொல்லுவாங்க அதனால் இது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அது ஒன்று பண்ணலாம் ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஃபுட்வேர்ஸ் வந்து மாற்றுறது செருப்பா அப்பப்போ மாற்றுறது ஷூஸ் மாற்றும் போது அதனாலேயும் இந்த பொசிஷன் வரும் மூன்றாவதாக பாதம் அலைன்மெண்ட் இல்லாமல் பாஸ்டர் என்று சொல்லுவோம் அதில் வந்து கால் வந்து உள் பக்கமாக அழுத்திட்டு இருக்கிறது வெளி பக்கமாக இல்லை முட்டி வந்து பின்னாடி சா அழுத்திட்டு மடங்கி இருக்கிறது இதெல்லாமே வந்து அந்த பாஸ்டருடைய பொசிஷனை வந்து கரெக்ஷன் பண்ணிடும் அதனால் இந்த பொசிஷன் எல்லாமே இருக்கும்போது அவர்களுக்கு வலி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் முட்டியில் வந்து ஒரு இடம் சொல்ல முடியாது முட்டி முழுவதும் சுற்றி ஒரு வலி இருக்கும் ரெண்டாவதாக அவர்களுக்கு வந்து காலை மடித்தாங்க இல்லை கீழே உட்காந்துட்டு அப்படி எலும்புனாங்கன்னா டக்கு டக்குன்னு உள்ளே சவுண்ட் இருக்கும் கிரிப்பிட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சவுண்டு டக்கு டக்குன்னு உள்ளே கேட்டுகிட்டே இருக்கும் எந்த பொசிஷன் அவங்க பண்ணாலும் கால் மடித்து நடந்துட்டு உட்காந்துட்டு எழும்புனா கூட அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும் நாலாவதாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்யூஸ் பெயின்னு சொல்லுவோம் ஃபுல் வலி இருக்கும் அது கூட வந்து அப்பப்போ வீக்கம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிரும் அதனால் இந்த இதெல்லாமே வந்து ஒரு சிம்டம்ஸ் அதுக்கு இதுக்கு அடுத்தது வந்து அது எதுனால அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடை ம எலும்புக்கு மேலே அந்த இருக்கிறதுனால ஆர்டிகுலர் சர்ஃபேஸ் என்று சொல்லுவோம் அது மூவ் ஆகுறதுக்கு அந்த இடத்துல அந்த போனுடைய ஸ்ட்ரெயின்னால டீஜென்ரேஷன் ஆஃப் த போன் அப்படின்ட்டு அந்த எலும்பு தேய்மானத்தினால் சாஃப்டன் ஆகிட்டு அது வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் இதுக்கு வந்து முக்கியமான இது வந்து வலி இருக்கிறத கம்மி பண்ணலாம் ரெண்டாவதாக அந்த மசிலை ஸ்ட்ரென்த் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த போர்ஷன் கரெக்ஷன் பண்ணணும் இதுதான் அதுக்கு முக்கியமான ட்ரீட்மெண்ட் இதில் வலி கம்மி பண்ணுறதுக்கு அதுக்கு ஐஎஃப்டி இல்லாட்டி டென்ஸ் மாதிரி ஷார்டேவ் அப்படின்னு அநேக மிஷின்ஸ் ஃபிசியோதெரப்பி இதில் இருக்குது அதை வச்சு கொடுக்கலாம் ரெண்டாவதாக அந்த பொசிஷன் வந்து அவங்க கரெக்ஷன் பண்ணலாம் அந்த பெட்டலான்ற போன் வந்து உள் பக்கமாக சாஞ்சிட்ருக்கறனால அதற்கு வந்து ஃபிசியோதெரப்பியில் போனீங்கன்னா டேப்பிங் என்று சொல்லுவாங்க அந்த போனை வந்து சரி பண்ணுறதுக்கு அந்த வலி வராமல் இருக்கிறதுக்கு அதற்கு வேண்டிய டேப்பிங் பண்ணலாம் அது போக அது ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம் அந்த மசிலில் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் நிறைய இருக்குது அது எல்லாமே பண்ணலாம் இது கூட வந்து மூவ்மெண்ட்ஸ் ிக்ஷன் இருக்கும் அதை வந்து நம்ம எக்ஸசைஸ் மூலமாக அந்த ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்லுவோம் அதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வரலாம் அப்போ தான் அந்த கால் மடித்து நீட்டுறதுக்கு அந்த வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் இது எல்லாமே பண்ணாலும் இது வந்து மிச்ச முட்டி வலிக்கும் கான்ட்ரே மலேசிய பட்டிலேக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபிஸியோதெரப்பி நீங்கள் போகும்போது ஃப்ளக்ஷுவேஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டெஸ்ட்னால் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறது பிளட் டெஸ்ட் எடுக்கிறது அப்படி கிடையாது அந்த போன் மூவ்மெண்ட்ஸ் வச்சே அந்த இது டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அது வந்து கொன்ற மலேசியா பெட்டிலே தான் அதனால தான் அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லைன்னா வேறு சாதாரண முட்டி வழியா எலும்பு தேய்மானமா அப்படின்றது அது தெரியறதுக்கு ஃப்ளக்ஷுவேஷன் டெஸ்ட் என்று சொல்வார்கள் அதை பண்ணி பார்க்கும்போதே நமக்கு அது தெரிஞ்சுவிடும் இதில் முக்கியமாக நம்ம வலி கம்மி பண்ணுறது அவங்க பாஸ்டர் கரெக்ஷன் பண்ணுறது மூன்றாவதாக அந்த ரேஞ்சை மெயின்டைன் பண்ணுறது இது தான் அதில் முக்கியமானது அது போக மசில் ஸ்ட்ரெந்தனிங் கோட்ருசெப்ஸ் வந்து முக்கியமான இது இதே போல் அந்த வலிகள் இருக்குது இது எது என்னென்று கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் அருளில் இருக்கிற ஃபிசியோதெரப்பி யாராவது நீங்கள் காண்டக்ட் பண்ணும்போது அவங்களே அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதுக்கு வேண்டிய பயிற்சிகளே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க நன்றி வணக்கம்